தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். சற்று முன்னர் பெண்களுக்கு இலவச சிலிண்டர் வழங்குவது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த இலவச சிலிண்டர் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி இதை பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, இதை பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி அரசின் சார்பில் அவ்வப்போது வரக்கூடிய நலத்திட்டங்கள், இலவச உதவித்தொகைகள், அரசனுடைய பல்வேறு ஸ்கீம்கள் பற்றின தகவல் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சற்று முன்னர் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பாக இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கக்கூடிய ஒரு அறிவிப்பானது வெளியாயிருக்கு. ஸோ இந்த அறிவிப்பானது அரசாங்கத்தின் சார்பில் வெளியாயிருக்கு. அதனால் வந்துட்டு இந்த இலவச சிலிண்டர் திட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் இணையலாம். இதற்கு ஒரு சில குறிப்பிட்ட நிபந்தனைகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதாவது முழுக்க முழுக்க பெண்களுடைய ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு கருதி அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய இலவச சிலிண்டர் திட்டம் தான். இந்த திட்டத்தில் நீங்கள் இணையது மூலமாக உங்களுக்கு ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. அதாவது கேஸ் கனெக்ஷன் எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் கொடுக்க வேண்டியில்லை. கேஸ் அடுப்பும் கொடுத்துருவாங்க, கேஸ் சிலிண்டரும் கொடுத்துருவாங்க. அந்த மூணுமே உங்களுக்கு இலவசமாக கிடைக்க போகுது. ஸோ இதற்கு குறைந்தபட்சம் 18 வயசு பூர்த்தி அடைந்த வறுமை கூட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தினுடைய பெயர் பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. அதாவது பிரதம மந்திரியினுடைய இந்த இலவச கேஸ் இணைப்பு திட்டம் தான் வந்துட்டு இந்த திட்டத்தினுடைய பெயர் தமிழில். ஸோ இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இகேஒய்சி, அப்புறம் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி, அப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த ஆவணங்கள் மட்டும் இருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆன்லைனிலே அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய www.pmuy.gov.in சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போயிட்டு எந்த நிறுவனத்தில் நீங்கள் வந்து சிலிண்டர் சேவை பெற விரும்புகிறீங்க, உதாரணத்துக்கு உங்களுடைய நியர்பை உங்களுக்கு இந்தியன் ஆஃபீஸ் தான் இருக்குது, இல்லை பாரத் கேஸ் இருக்குது, இல்லை இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஹெச்பி கேஸ் தான் இருக்குன்னா எது உங்களுக்கு நியர்பை எது இருக்கோ அந்த சிலிண்டர் நிறுவனத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதில் கேட்டக்கூடிய அனைத்து விதமான தகவலும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய அதாவது ஆவணங்கள் எல்லாமே சரி பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் உண்மையிலே வறுமை கூட்டிக் கேள்வியாக இருக்கீங்களா, இதற்கு நீங்கள் தகுதியானவர் தானே அப்படின்ற மாதிரி முழு விவரங்களையும் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சிலிண்டர் இலவசம் மூலம் கூடிய பணிகள் எல்லாமே அரசாங்கத்தின் சார்பில் செய்வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ யாரெல்லாம் இதற்கு இந்த இலவச சிலிண்டர் திட்டத்தை பெற விரும்புகிறீங்களோ உடனடியாக உங்களுக்கு அருகில் உள்ள இசேவை மையங்கள் மூலமாக கூட நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும். ஸோ நீங்கள் உடனடியாக போயிட்டு இந்த திட்டத்தில் இணைஞ்சிக்கோங்க. இதில் ஏதாவது இணைவரு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் இருக்குங்களோ அவங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த திட்டத்தினுடைய பயன்கள் இன்னும் கிராமப்புறத்தில் இருக்கிற நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ உங்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் சென்றடையிட்டும், சரிங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.